வெல்கம் டு ஹஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்ப்போம், முருங்கைப்பூ அவியல். இது எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த பட்டை மிளகா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வேறு நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா குருவை நறுக்கிடணும். இந்த இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் பண்ணுறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முருங்கைப்பூவில் உள்ள சத்துக்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து நம்மளுக்கு சத்தான பொருள். அதில் முருங்கைப்பூ வந்து கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரேர். இப்போ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, அதனால் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைப்பூ சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் எல்லா வகையான சத்துக்களை கொடுக்கும். இதில் கால்சியம் சத்து, மெக்னீசியம் இதுகள்லாம் வந்து அதிக அளவில் இருக்கனால நல்ல போனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இப்போ பாருங்கள், முருங்கைப்பூ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைப்பூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த முருங்கைப்பூவை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே பெரிய ஒரு பெரிய விஷயம். அப்போ நீ கிடைக்கையில் இதை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளுக்கு வந்து துரதிருஷ்டமானது. இதெல்லாம் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, மரம் வளர்க்கையில் மரத்துடைய கொப்பு ஒடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து காய்க்கு விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இந்த எண்ணெயில் இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதை வதங்கிறதுக்கு இப்போ எப்போவுமே நான் இந்த அவியலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நீங்கள் பார்த்துருப்ப முருங்கைக்கீரைக்கெல்லாம் இந்த கழனி தண்ணி, அதாவது அரிசி கலந்த தண்ணி, இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தண்ணி பட்டோன்னே முருங்கைப்பூ வதங்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம பூ வந்து ரொம்ப வதக்கணும்லாம் கிடையாது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு துவர்ப்பு சத்து இதில் இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி உணவுகள்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ கிடைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, பெண்களுக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு மருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டு இருந்தோம்னா பூ வந்து நல்லா வதங்கிடும். இதில் நான் எந்த மசாலாவும் போடுறதில்ல, அதனால் வயிற்றுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 4-5 வெள்ளைப்பூடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறணும். தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு இது நல்லா சுருண்டு வர்றது வரையும், அந்த அதனுடைய சாறு வந்து கொஞ்சமாக இருக்கிற வரை இருக்கையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இதில் வந்து இன்னும் நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கணும்னா தேங்காய் பழம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பழம் ஆட் பண்ணலை. நீங்கள் தேங்காய் பழம் ஆட் பண்ணுறதுச்சுன்னா நல்லா இந்த தண்ணி வத்தின பிறகு நீங்கள் தேங்காய் பழம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வத்திருச்சு, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அதனுடைய அந்த சாறு கிடச்சிருச்சுல, அந்த சாறு கிடச்ச அளவோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு. என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.